பேர் வந்து ராஜேந்திரநாத். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் நாமெல்லாம் உயிர் வாழறதுக்கு மிக முக்கியமான தேவைகளில் வந்து தண்ணீரும் ஒன்று. தண்ணி இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியும் கிடையாது. அனைத்து ஜீவராசிகளும் தோன்றதுக்கு முக்கிய காரணமே வந்து தண்ணீர் தான். நம்ம சாப்பிடாம கூட ரெண்டு நாள் இருந்துடலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் ஒரு பொழுது கூட நம்மளால் உயிர் வாழ முடியாது. நம்ம கோவை லேண்ட் பேங்கு மயிலேறுபாளையம் சார லவணியம் ஆகட்டும், மாதம்பட்டியில் போட்டிருக்க தென்ற லவணியம் ஆகட்டும், இப்போது தொண்டாமுத்தூர் பக்கத்தில் இருக்கிற தாலிஉருங்கிற இடத்துல தென்ற லவணியம்னு ஒன்று போட்டிருக்காங்க. இதையெல்லாம் அவங்க வாங்கும்போது மக்களுடைய அடிப்படை வசதிகள் அனைத்தும் இருக்கான்னு செக் பண்ணி தான் வாங்குறாங்க. முக்கியமாக குடிக்கிற தண்ணீர் நல்ல தண்ணீர் இருக்கிறான்னு செக் பண்ணுறாங்க. அதுக்கு ஸ்பெஷலாக வாட்டர் செக் மிஷினை வச்சு தான் செக் பண்ணுறாங்க. அதை வாங்கி தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கிறான்னு பார்த்ததுக்கு பிறகு தான் அந்த இடத்தையே அவங்க கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. மறந்துடாதீங்க, நீங்களும் கோவை லேண்ட் பேங்கில் இடத்த வாங்குங்க, வீடை கட்டுங்க, சந்தோஷமாக இருங்க. இன்னைக்கு ஒரு செய்தி நல்லா இல்லை. தண்ணீர் எடுத்து வர மறுத்த கணவனை தடியால் தலையில் அடித்து கொன்ற மனைவியின் வெறி செயல். ஒரு பொம்பளை அடிச்சுக்கையும் சும்மந்துருக்கேன் ஐயா, ஏன் மூதி அவளை துண்டை வெட்டி போட்டு பாலங்குண்ட ஜெயில போய் ஒரு 20 வருஷம் இருந்துட்டேன். ஏ பொம்பளைய ஏ பூமாதேவின்னு சொல்லுவாங்க. ஏ கங்கா யமுனா சரஸ்வதினு ஏ நதிகளுக்கு பூரா பொம்பளை பேர் ஞாபகம் வச்சான். ஏ அமைதியா இருப்பான்னு நான் என்ன சொல்றேன். இப்ப அவன் ஒரு வைப்பாட்டி வச்சிருந்தான், டெய்லி குடிச்சு போட்டு வந்து ஏ பொம்பளை அடிச்சான், இல்ல படுத்திருக்கும் போது மூக்குத்தி கலத்தி ஓடிட்டான். ஏ அவனை கொல்லு, தண்ணி எடுக்க போவாத ஒரு புருஷன் அடிச்சு கொண்டுக்கலையா அவன் என்னையா பொம்பளை. கவர்மெண்ட்ல பைக்ல போகும்போதுதான் ஹெல்மெட் போட சொன்னாங்க, ஆனா இப்ப வீட்லயும் போடணும், அப்பதான் தலை தப்பிக்கும். பொம்பளே நீ, நீலாம் பழச மறைஞ்சாமா, நான் உன் பொன்பாக வரும்போது எங்க அம்மா வந்து 100 பவுன் நகை வேணும்னு கேட்டான். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், கருவாட்டு குழம்பு நல்லா வைப்பியா அப்படின்னு கேட்டேன், அழகா வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். கருவாட்டு குழம்புக்கு ஆசைப்பட்டு கொண்டே கேட்டுட்டு வந்த அந்த நன்றியை மறந்து என்னைய குடத்து கொண்டு அடிக்க. பொம்பளே நீ, வீடே இங்க நாரி போய் கிடக்கு, வீட்டை பார்க்காம நாட்டு நடப்பு ரொம்ப தேவை. நீங்க முதல்ல போய் தண்ணி கொண்டு வரல, பேப்பர்ல இருக்கிறது கண்டிப்பா நடக்கும். ஆமா நான் சொல்லிட்டேன், போய் முதல்ல. இல்ல தலை தப்பணும்ல தண்ணி கொண்டு தரணும்டா. ஏ நமக்கு எதுக்கு அம்பு, வாடா போயிட்டுருவோம். ஏய் இந்த பேப்பர் எடுத்து போயிருவோம், இல்லைனா இந்த பேப்பரை படிச்சுட்டு இதுல இருக்க மாதிரி நம்மளையும் கொல்ல முடியாது. அவ செஞ்சாலும் செய்வா அரைக்கு பொம்பளையா வா. இன்னும் போலியா? போயிட்டு போயிட்டு கிண்டலா பண்ணுது. சத்தம் போட்டு சொல்லாதீங்க, அது என் பொண்டாட்டி பேர். உன் பொண்டாட்டி உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தா உன்னை பட்ட பேர் வச்சு கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவா. என் பொண்டாட்டி இருக்கால நல்ல ஒரு நாள் தூக்கிட்டு இருக்கும் போது டப்புனு வலிக்காடு கேட்கும். அதை விட இத்தனை தண்ணி வச்சு என்ன பண்ண போற, அதை என்ன கேக்குறீங்க? இத்தனை கூட எடுத்துட்டு எதுக்குன்னா வாரத்துல ஒரு நாள் தான் எல்லாரும் குளிப்போம். இதுல என் பொண்டாடிக்கு ரெண்டு குடம், என் மச்சிக்கு ரெண்டு குடம், என் பையனுக்கு ஒரு குடம். ஆனா நான் மட்டும் குளிக்கிறதே இல்லையா? நம்மள மாதிரி குளிக்க மாட்டாம இருக்கேன். ஐயா இந்த வேகாத வெயில்ல 4-5 குடம் தண்ணி எட்டு போறைய, உங்க வீட்டு ஓனர்கிட்ட சொல்லி அந்த கிணத்துல ஒரு பம்பு சீட்டை மாட்ட வேண்டியன. நீங்க வரணும் அன்பால குடியிருக்கு தான் வீடு கட்டினா தண்ணில சொல்லி வீட கழுவி போயிட்டான். சரி நானும் குறைஞ்ச வழக்கு வீடு வாடகை கிடைக்குன்னு போய் படாத பாடுபடுறேன். சரி நான் தான் வாட வீட்டுல இருக்கேன், இத்தனை குடத்தை தூக்கிட்டு அழையிறேன். நீங்க தான் சொந்த வீட்டுல இருக்கல, ஏன் 2 குடத்தை தூக்கிட்டு அழையிறீங்க? அந்த கதையன்ற கேக்க, ஒரு பையன் இடத்தையும் கொடுத்து அதுல வீடும் கட்டி தரணும்னா ரொம்ப சௌரியமா இருக்க, அப்படின்னு இடத்த வாங்கி கிணத்து தோண்டுதான், தண்ணியே வரல, புகைதான் வருது. சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க, வைர வளையுது, தங்க வளையுது, தேனார் ஓடுது, பாலார் ஓடுதுன்னு. வாங்குறவங்க நம்ம தானே யோசிச்சு வாங்கணும். இப்ப வாங்கிட்டு அவஸ்தப்படுறது யாரு? நம்ம தான். 4 கிழமையும் பாக்காம தண்ணி தூக்கிட்டு நடக்கிறது யாரு? நம்ம தான். என்னமா பண்றது, உலகம் பூரா தண்ணி பிரச்சனை தான். அந்தந்த பருவத்துல மழை பெய்ஞ்சதுன்னா தண்ணி பிரச்சனை இல்லாம இருக்கும்.
ஒரு ஊர்ல மழை பெஞ்சி ஊரே அழியுது, ஒரு இடத்துல குடிக்க தண்ணி கிடைக்க மாட்டாங்க, என்ன பண்ண? சிறுவாணி ஓடுற கோயம்புத்தூர்ல தண்ணி இல்லைன்னு சொன்னா வெளியூர்காரங்களா சிரிக்க மாட்டாங்களா? நம்ம தான் தண்ணி இருக்க இடமா பார்த்து வாங்கணும். ஏ தண்ணி இருக்க இடமா பார்த்து வாங்க சொல்லிய? அப்படி வாங்கணும்னா சிறுவாணி ஆத்த சுத்தி வளைச்சு மொத்தமா வாங்க வேண்டியதாமா. என்ன பேச்சு பேசு நீ? ஒரு மனுஷன் சொல்லலாம், நம்ம தானே செய்யணும், அவன் ஏமாத்தானு தெரியுமா ஐயா? தண்ணி எங்க இருக்குன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா தெரிய போகுது. நான் கட்டுறேன், கூட வாங்க. என்ன கூழுகளுங்க? அதானே அந்த மாரியாத்தா கோயில கூழுவாங்களா? நினைச்சு சொல்றாச்சு இங்க பாருங்க. நாளைக்கு அண்ணே நீங்களும் நாளைக்கு என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. அது நாளைக்கு வர, இப்ப இந்த தண்ணியை சீக்கிரம் கொண்டு போறேன். என் பொண்டாட்டி ராத்திரி சோறு போடணும், நான் சீக்கிரம் கிளம்புறாமா. பொண்டாட்டிக்கு பயந்த பயில உன் பொண்டாட்டி கம்பாடிக்கா. கும்முன்னு இருக்கு கண்ணாடியை போட்ட ஒண்ணுதான். தொண்டாமத்தூர் போற வழி பெருமாள் கோயில உண்ட வாங்கிட்டு போறானா? பாடுறா, நீ என்னதான் கெட்டப்புல வந்தாலும் அவளை உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் தான் அவளை சைட்டுக்கு தள்ளிட்டு போவேன், இது கன்ஃபார்ம். இதோ வர்றேன்டா. நமக்கு முன்னாடியே வந்துட்டானா? டே போண்டா வாயா, அங்க இங்க வரண்டோ. என்னடே உன்னை சைட்ட பாறாண்டா, இங்க எதுக்கு நான் வந்த? இன்னைக்கு புது ப்ராஜெக்ட் மேனேஜர் நம்ம சைட்டுக்கு வராங்க, அதனால தான் நான் வந்தேன். ஏண்டா வெண்ணே, அதுக்காக தான் அரை மணி நேரமா நான் வெயிட் பண்றேன். உன்னை யாரா இங்க வர சொன்னது? முன்னாடி வந்துட்டா மட்டும் நான் லட்டா தராங்க. பொண்ணு வரானு போண்டாவை தந்துட்டு முன்னாடி வந்துட்டே எதுக்குடா? நீ மட்டும் என்னடா இங்க வந்தது இல்லாம லேட்டா வந்து நியாயம் வர பேசுறியா? லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருண்டா நீ. ஆமா டேய், இதுலடா லேட்டஸ்ட், இதான்டா லேட்டஸ்ட். என்னடா இது பார்த்தா தெரியல? அதாவது சாமி கிளா அடிப்பங்களா பன்னீரு உனக்கு எதுக்குடா? வேற ஏதாவது வச்சிருக்கா? இது என்னடா சந்தனம்? ஏண்டா பன்னீரு சந்தனம்? ஆமா, நீ என்ன சபரிமலைக்கு ஐயப்பங்களுக்கு போறியா? டேய் என்ன பத்தி பேசுறீங்க? நீ ஏண்டா பட்டு வட்டிய கட்டிக்கிட்டு காவி சட்டையை போட்டுக்கிட்டு இந்த பழனி கோயில பஞ்சாமிரதம் வைக்கிறமா நிக்கிறியடா? ஏ போண்டாவாயா, இதாண்டா லேட்டஸ்ட் ஸ்டைல், தமிழ்நாட்டுடைய பண்பாடு. என்னடா மங்களகரமான விஷயம், வரப்போறது நம்ம சைட்டோட ப்ராஜெக்ட் மேனேஜர், நம்ம கம்பெனி ஆளு, அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? என்ன பொறுத்த வரைக்கும் அவ கம்பெனியோட ஆளு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவதான்டா என் கம்பெனி. நான் கல்யாணம் பண்றதுக்காகவே கடவுள் அனுப்பின தேவதடா. என்னடா கடவுளா பார்த்து அனுப்புறாளு? டேய்
உன்னை சைட்ல வேலைக்கு வச்சு சாப்பாடு போட்டு சம்பளம் கொடுக்கற முதலாளி அவரா பார்த்து அனுப்பி ஆள்றா, அவ ஏ ஆள்றா. ஏண்டா என்கிட்ட போட்டு போட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, இவர் பெரிய காதல் மன்ன கமலஹாசன், இவர்கிட்ட போய் நம்ம போட்டி போட. இந்த பாடுறா, இப்ப சொல்றேன், அவ ஏ ஆள்றா. அவ வந்தோனே நான் தான் வேணும்னு சொல்றாளா இல்லையா பாரு. வணக்கம் சார், என் பேர் ஷீலா, நான் தான் புதுசா வந்திருக்க ப்ராஜெக்ட் மேனேஜர். போதுண்டா, பாப்பாவுக்கு சுளிக்கிற போதுடா. மேடம் சைட்டு போலாமா? ஓ போலாமே. என்னடா ஏண்டா இவ்வளவு நேரம் சைட் அடிச்சிட்டு இப்ப சைட்டுக்கு போலான்னு பொறுப்பா பேசுறீங்களோ? அடக்கி வாசி, நீ சைட்டுக்கு போ, நான் உங்களை கூட்டிட்டு போய் கஸ்டமரை மீட் பண்ணிட்டு வரேன். போலாம். இறா, நைசா நீ கூட்டி போவே, நான் உங்களுக்கு மணி ஏட்டுமா? நீறா, நான் சைட்டுக்கு கூட்டி போறேன். இறா சார், சண்டை போட்டுக்காதீங்க சார். ஏன் சார் சண்டை போட்டுக்கிறீங்க? ஓனர் வரறா. டேய் ஓனர், ஐயோ ஓனர்ரா. போடுங்க. பை சார், டாடா, அப்புறம் பார்க்கலாம். ஷீலா, நின்றா, நீ என்ன போற? துண்ட கேளுடா, தாளியூர்லாம் இறங்குங்க. நாம இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு. வாண வாண வாண. ஓ, அப்ப இதான் தாளியூரோ? இப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த சொட்டகிட்ட காப்போம். ஐயா, அந்த கோவை லேண்ட் பேங்க் காரங்க தென்ட்ரல் அவனியூ அப்படின்னு இடம் போட்டுருக்காங்களா? எங்க இருக்கு? இங்க பாருங்க, கொஞ்சம் தூரம் தான். ஷெராட்டல் போடுமா இல்ல மினி பஸ்ல போடுமான்னு கேக்குறோம். என்னது, உங்க ஊர்ல 10 அடி தூரத்துக்கெல்லாம் சேர் ஆட்டோ மினி பஸ்ல தான் போவீங்களா? பத்து அடி தூரம் தான் இருக்கும். வேணும்னா நடந்து போய் அளந்து பாருங்க. கோயம்புத்தூர் குசுமல் கிளம்பிட்டு அது இதுதான். ஆமா, 10 அடி தூரம் தான் இருக்குன்னு சொன்னா, ஆனா சுத்தி வீடுகளா இருக்கு. ஏ செலவங்க, மெயின் ரோட்ல இருந்து கூப்பிடு தூரத்துல தான் இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆனா போனா 5 கிலோமீட்டர் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா, ஆனா இது ஊருக்குள்ள இருக்கு பரவாயில்லையே. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கோவை லேண்ட் பேங்கரங்க வீட்டுக்கு மத்தியில தான் இடம் போடுவாங்க. ஓ, அது மாதிரி இது ஊருக்கு பரவாயில்லையே. நீ நல்ல இடமா தான் பாத்துருக்க. இன்னும் ஒரு வேளை ஏமாத்த முடியாதுல்ல. நீ சொல்லி சரிதான். நான் சம்பாரிச்ச சொத்துல இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி பெரிய மாளிகை மாதிரி கட்ட போறோம் பாரு. எங்க அம்மாவுக்கு நான் செய்யற கடமை இல்ல இது. சரி சரி. ஆஹா ஆஹா, அடடா அடடா, எவ்வளவு பெரிய இடம் அப்பா. ஆஹா ஆஹா, அடடா அடடா. ஏ, நான் எத்தனையோ இடம் பாத்துக்கேன், ஆனா இப்படி ஒரு இடத்தை பார்க்கவே இல்லடா. இதுக்கு முன்னால ஒரு இடத்தை பார்த்தேன், ஒரே முள்காடு, மேடும் பழவுமா இருக்கும். அந்த மேடு பழத்தை நிரப்பதுக்கே 5000-10000 மணி செலவாகும். இங்க பாரு, படுத்து தூங்கலாம் இருக்க, அவ்வளவு அழகா இருக்கு. அது மட்டுமா, சுத்தி காம்பவுண்ட் சுவர் போட்டு ஒரு ஈ எறும்பு கூட நுழைய முடியாது. எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு. எவ்வளவு கேட்டு பாத்தீங்களா? அது சரி, இப்ப இந்த இடத்தை பத்தி விவரம் இப்ப யார்ட்ட கேட்க? அதோ ஒரு பொண்ணு இருக்கு, அது ஆபீஸ் ஆள் மட்டும் இருந்தது. அது காப்போம். அது இடம் வந்த பிள்ளையா? அதுக்கு வேலை பார்க்க வேண்டியது இல்லையா? தெரிஞ்சு போகுது. நீங்க என் நண்ப காரமடையில கஷ்டப்படுதான். சும்மா இருக்கியா? நான் தான் காரமடை கஸ்டமர் கண்ணாயிரம். போன் கூட பேசினேன் சார், போன்லயே பேசிட்டோம், நேர பாக்கல, அதான் தெரியல. சரி சார், இந்த சைடு நான் தான் சார் பெரிய மேனேஜர். நான் தான் சார் சின்ன மேனேஜர். உன்னை கேட்டாங்களா என்ன? அது மட்டும் ரஜினி அந்த படத்துல அவரு சொத்து சுகத்தெல்லாம் வித்து அவர் டேம் கட்டல சாதாரண பேசுற
எப்படி அமையாது உலகம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தண்ணிதான் சாமி, தண்ணிதான் பூமின்னு ஒரு பெரிய கவிஞர் சொல்லியிருக்காரு. மனுஷன் உயிர் வாழ முக்கியமான விஷயம் தண்ணி தான். அதை பத்தி லேசா பேசுறீங்க, என்ன பறக்க பறக்க முடியாதுவோ? சும்மா ஹாஸ்பிட்டல் பக்கமா இருக்கு, காலேஜ் பக்கமா இருக்கும்னு சொன்னா மட்டும் போதுமா? தண்ணிக்காக நாங்க எவ்வளவு அலைஞ்சு கஷ்டப்படுறோம். சிறுவாணி ஆறு ஓடுது ஊர்ல, தண்ணி இல்லாம ஒரு இடத்த வாங்கிட்டா அது கேவலம் இல்ல? கரெக்டா சொன்ன, நீங்க சொல்ற மாதிரி தண்ணி முக்கியம் தான், நான் ஒத்துக்கிறேன் சார். சார், நாங்க ஏன் தண்ணி பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன்னா, எங்க ஓனரு சைட்டு போறதுக்கு முன்னாடியே எல்லா அடிப்படை வசதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சைட்டே எங்க ஓனரு போடுவாரு. ஆமா சார், விவரமா தான் பேசுவோம். அது மட்டும் இல்ல சார், எங்க ஓனர் ஒரு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தண்ணி இருக்குதா, அது நல்ல தண்ணியா, அது எவ்வளவு ஆழத்துல இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அதிகாரி வச்சுதான் இடத்தையே வாங்குவாரு. அவர் மெஸ்ல வச்சு தண்ணி இருக்கா இல்லையான்னு நல்ல மாதிரியா கண்டுபிடிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் தான் சார் எங்க ஓனர் இடத்தையே வாங்குவாரு. பாத்தீங்களா, என் மச்சினி சொன்னது கரெக்டா இருக்கா? நீங்க இப்ப வரைக்கும் என்ட்ரன்ஸ்ல ஒரு பைப் இருந்தல, இப்ப நீங்க திரும்பி போயிக்க அந்த பைப்ப திரும்பி பாருங்க, தண்ணி கொட்டோ கொட்டு கொட்டு குடிச்சு பாருங்க, தெரியும். அது சாதாரண தண்ணி இல்ல சார், சிறுவாணி தண்ணி, அப்படியே டேஸ்டா இருக்கும். நீ சொல்ல பார்த்தா சிறுவாணி தண்ணி நேரே உள்ள ஊறுது. நேரே உள்ள வரும் சார். சரி, எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. சுத்தி இயற்கை சூழல்ல ஊருக்கு நடுவுல இந்த இடம் இருக்கு. மனப்பும் சிலிப்புமா இருக்கு இந்த இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சு சார். கஸ்டமரோட திருப்தி தான் எங்க திருப்தி. அப்ப பெரிய அமௌண்டா கட்டி அட்வான்ஸா போட வேண்டியதான். பேசிட்டே நிக்கிறீங்களே சார், வாங்க முடிப்போம். வாங்க சார், வாமா. நீ அவளை விட மாட்டேன், இனிமே தண்ணி சுமக்க தேவையில்லை. ஆ சொல்லுமா. அப்பா எங்கப்பா இருக்கீங்க? நான் பக்கத்துல தான்மா இருக்கேன், அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன். சீக்கிரம் வாங்கப்பா, ஹவுஸ் ஓனர் வந்திருக்காரு. ஹவுஸ் ஓனர் வந்திருக்காரா? அப்ப நான் ஊர்லாம் சுத்திட்டு சாயங்காலம் வரேண்ணே. எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்களை பார்த்துட்டே போகணும்ட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. என்னம்மா, நான் வெளியூர் போயிட்டு சொல்லிக்க வேண்டியதானே? உங்க அம்மா இல்ல? அம்மா காலையிலே வெளியில போனாங்கப்பா, இன்னும் வரல. நீங்க சீக்கிரம் வாங்கப்பா. சரிம்மா, வரேன். சீக்கிரம்ப்பா. ஐயோ, இவன் வேற வந்துட்டானா? இவன் என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரியலையே. சே, என்னடா இது. ரெண்டு பேரும் வாசலே நிற்கிறாங்க. இதுக்கு தான் சொந்த வீடு வாங்கிட்டு போகலான்னு நினச்சா அது பாடி இழுத்துக்கிட்டே போகுது. என்ன சொல்லி சமாளிக்கிறது? சரி பார்ப்போம். வணக்கம் சார், சௌக்கியமாக இருக்கீங்களா? சௌக்கியெல்லாம் இருக்கட்டும். அட்வான்ஸை ஏற்றி கேட்டால் ஏதோ வீடு கட்டிகிட்ருக்கேன், மூணு மாதத்தில் காலி பண்ணிடுவேன்னு சொன்னேன். ஆறு மாதம் ஆச்சு, இன்னும் காலி பண்ணல. இல்லை சார், கட்டட வேலையெல்லாம் முடியல, அதான் கொஞ்சம். ஆமாம், பெரிய அனில் அம்பானி ஏரோப்ளேன் இறங்குற மாதிரி 30 ஏக்கரில் வீடு கட்டிகிட்ருக்கேன். குருவிக்கூடு மாதிரி சிங்கிள் பெட்ரூமில் வீடு கட்டுறதுக்கு 6 மாதமா உனக்கு? இல்லை சார், ஒரு ரியல் எஸ்டேட் கார்கிட்ட பணம் கொடுத்து 1 வருஷம் ஆச்சு, ஆனால் இது வரைக்கும். யோ, நீ உண்மையிலே சொந்த வீடு தான் கட்டுறியா இல்லை வாயிலேயே கோட்டை கட்டுறியா? யாருக்கே தெரியும். இதை பார், உனக்கு 1 மாதம் டைம், அதுக்குள்ளே வீட்டை காலி பண்ணல, அப்புறம் நாங்கள் மனுஷனாகவே இருக்க மாட்டோம். ஜாக்கிரத, வண்டி எடுத்து போலாம் சார். அது இல்லை சார். அப்பா இப்ப ஃபீல் பண்ணி என்னப்பா பண்றது? இவங்க உங்களை திட்டின மாதிரி நீங்க போய் அந்த கம்பெனிக்காரங்கள திட்டுங்கப்பா. ஏமா, நான் திட்டாமல இருக்கேன், கேட்காமல இருக்கேன், டெய்லி போய் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா அவங்க இதோ இன்னைக்கு முடிஞ்சிடும், இதுவும் நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எப்போ முடிப்பாங்கன்னு தெரியவே இல்லை. இதுக்கு தான் நான் உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், சொந்த வீடு வாங்குற தனி நமக்கு இல்லைடி, அந்த ஆசை விட்டுன்னு சொன்னேன். ஆனால் உங்கள் அம்மா தான் வாங்கியே தீரணும்னு அடம் பிடிச்சேன். உங்கள் அம்மாவோட நாங்கள் முன்னாக்க அடமானம் வச்சு அந்த ரியல் எஸ்டேட் காரை விட்டு கொட்டினேன். ஆனால் இப்போ நான் வாங்குற சம்பளம் பேங்க்கில் வட்டி கட்டுறதுக்கே சரியாக இருக்கும் போல் இருக்கு. இல்லைப்பா, அம்மா என்ன சொன்னா என்ன? நீங்கள் 4 பேர்கிட்ட விசாரிச்சு நல்ல கம்பெனியாக பார்த்து பணத்தை கட்டியிருக்கலாம்ல. ஏம்மா, நானாம்மா அங்கே போனேன், உங்கள் அம்மா தான் டிவியில் ஆட் பார்த்து அங்கே அவ்வளோ வசதி இருக்குது, தண்ணி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு என்ன வற்புறுத்தினான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா தான். அவள் வரட்டும். என்னண்ணே காலையில் ஒரே சத்தமாக இருக்கு. அம்மா நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேண்ணே. என்ன சௌமியா, நீ அம்மா வந்திருக்கீங்க? பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்டி. என்னம்மா, பொண்ணோட கல்யாணமா? சொல்லவே இல்லை. யார் வீடு குரூப் பிரவேசம்? என்னம்மா சொல்ற, 5 மாதம் முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீ வாடகை வீட்டில் தானே இருந்த, சொந்த வீடு வாங்கலன்னு வருத்தப்பட்டே, அதுக்குள்ள எப்படி? அதானே, அப்பா கூட கல்யாணத்துக்கு நகை சேர்க்கணும் சொல்லி கஷ்டப்பட்டு இருந்தாரு, இப்ப என்ன புதையில எதுனா கிடைச்சா? சௌமியா, புதையெல்லாம் ஒன்னும் இல்லடி, நம்மளோட கோவில் அன்பான் கூட பெரிய மாயாஜாலம் தான். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, சொந்த வீடு இல்லையேன்னு குழந்துட்டு இருந்த நேரத்துலதான்
என் பொண்ணு கோவையில் பேங்க் பற்றி சொன்னாங்க. ஆமாம், இடத்துடன் கூடிய தனி வீடு வந்து ரொம்ப சுலபமாக தனி திட்டத்தில் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் ஃபேமிலியோட ஆஃபீஸ்க்கு போனோம். பட்டா, சிட்டா, லீகல் ஒப்பீனியன் டாக்குமெண்ட்ஸ், சொசைட்டி எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களே சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, என்னோட சேலரி ஸ்லிப் வச்சு 85% பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸோட அரேஞ்சும் பண்ணி கொடுத்தாங்க. ஓ, அப்படின்னா உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தில் நிலத்தை வாங்கிட்டீங்க? இல்லைண்ணே, என் பொண்ணு வேலைக்கு போய் சேர்த்து வச்சு சம்பாரிச்ச பணத்தில் தான் இடம் வாங்கினோம். அப்போது வீடு கட்டுறதுக்கு பணம் முன் பணமாக வந்து 100,000 ரூபா கொடுத்துருந்தோம். அப்புறம் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தனால பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சு. 5 மாதத்துக்குள்ளே வீடு கட்டி கையில் சாவியே கொடுத்துட்டாங்க. அப்படியா? என்னம்மா இது, நீ சொல்கிற மாதிரி சினிமாவில் தான் ஒரே பாட்டில் பெரிய பெரிய வீடு கட்டுற மாதிரி எல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ நிஜமாவே அப்படி கட்டினாங்கன்னு சொல்கிறேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்க. ஆமாண்ணே, உங்கள் வீட்டு விஷயம் என்னாச்சு? அந்த கொடுமையம்மா கேட்குறேன், நான் போன ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பத்தில் நல்லா தான் சொன்னாங்க, ஆனால் கரைம் பண்ணும்போது ஒரு தொகையை கேட்டாங்க, கொடுத்துட்டேன். வீடு கட்டும்போது இன்னொரு பெரிய அமௌண்ட் கேட்டாங்க, அதையும் கொடுத்துட்டேன். அப்படி மொத்த பணத்தையும் வாங்கிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் 1 வருஷம் ஆச்சு, கட்டடத்தை முடிக்கவே இல்லை. என்னண்ணே இதெல்லாம் பார்த்து நல்ல கம்பெனி விசாரிச்சு செய்ய வேண்டாமா? என்னம்மா பண்ணுறது, டிவியில் ஏகப்பட்ட ஆடு வருது, அங்கே லாண்டு இருக்கு, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, வாங்குங்க அப்படின்னு வற்புறுத்துறாங்க. சொல்றப்ப நல்லதான் சொல்றாங்க, ஆனால் அதை நம்பி போனா அங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ணே, இதெல்லாம் நேரில் போய் விசாரிக்கும் போது தெரிஞ்சுக்கணும். அவங்க சொல்ற விஷயம் நமக்கு ஒத்து வருமா? நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த இடம் செட் ஆகுமான்னு தெரிஞ்சிடும்ண்ணே. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இடம் வாங்கணும்னா கோவைலண்ட் பேங்க் தான் பெஸ்ட். அவங்க சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்கண்ணே. அப்படியா? பாருங்க, கிரக பிரவேசம் வைக்கிறதுக்கு நாங்கள் வந்துட்டோம். சரியா சொன்னம்மா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன் பொண்ணு விவரம் தெரிஞ்சவ, அதான் நல்ல கம்பெனியே பிடிச்சிட்டேன் நான். பாரு, வண்டி பேச்சு கேட்டு இப்படி மாட்டிக்கிட்டேன். சரி வாங்க உள்ள போய் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். என் பேர் நடராஜன், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ். நடராஜன் சார், வணக்கம். எங்கள் ரெண்டு பேரும் இடம் வாங்கினோன்னு சொன்னாங்க, நான் ஒரு இடத்துல இடம் வாங்கி ஏமாந்துட்டேன், என்ன மாதிரி இவங்க ஏமாறக்கூடாதுன்னு இங்கே கூப்பிட்டு வந்தேன். உங்களை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டேன் சார். நிறைய பேர் சொன்னாங்க தொண்டாமுத்து தாழியூரில் இருக்கிற தென்ட்ரல் அவென்யூவில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு ஓனர் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப நேர்மையானவர், நம்பிக்கையானவர் நிறைய பேர் சொன்னாங்க, அதான் இவங்களை இங்கே கூப்பிட்டு வந்தேன் சார். இடம் நல்லா இருக்கு சார், இவங்க இந்த இடத்த நிச்சயமாக வாங்குவாங்க சார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அங்கே என்ன சார் பண்ணிகிட்ருக்காங்க? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் என்ன டெப்த்தில் கிடைக்குங்கிற டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஓ, இங்கே நம்ம எங்கே லேஅவுட் போட்டாலும் அந்த இடத்துல வந்து நிலத்தடி நீர் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து வீட்டு மனைகளை நம்ம பரிமாறிக்கிறோம். ஏன்னா தண்ணீருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பொதுமக்கள். நீங்கள் வந்து பாருங்கள் என்ன டெப்த் இருக்குன்னு நீங்களே செக் பண்ணுங்க. பார்க்கலாமா சார்? எக்ஸலண்ட், நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாமா? வாங்க சார். சார் வணக்கம் சார், என் பேர் நடராஜன். ஆ, ரமேஷன் சார். சார், இங்கே எத்தனை அடியில் தண்ணி வருதுன்னு நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? இந்த ரெசிஸ்டிவிட்டி மீட்டர்னு சொல்லி. ஓகே, இது வந்து சயின்டிஃபிக்கான மெத்தடு. இது வந்து நம்ம டெப்த்தில் எவ்வளோ டெப்த்தில் வாட்டர் கிடைக்குங்கிறத வந்து ரெசிஸ்ட் பண்ணுறோம். அதில் அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆமாங்க சார், அதுதான் இந்த மீட்ரு வந்து ரெசிஸ்டிவிட்டி மீட்ரு சார். இதுலேருந்து நாங்கள் வந்து வோல்டேஜ் கொடுக்குறோம் சார், கீழே 600 வோல்டேஜ் கரண்ட்டை வந்து இதில் பாஸ் பண்ணுறோம். பண்ணுறப்ப உங்களுக்கு வாட்டர் இருந்து இது கனெக்டிவிட்டி ஆகும். கனெக்டிவிட்டி ஆகிறப்ப எங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் கிடைக்கும் சார். இதில் சரி, இந்த ரீடிங்கை வந்து நாங்கள் சிஸ்டத்தில் போட்டு எவ்வளோ டெப்த்தில் ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிறது செக் பண்ணி சொல்லுங்கள் சார். அப்போ இந்த லேண்டில் எவ்வளோ டெப்த்தில் வாட்டர் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் 350 ரேஞ்சில் உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடச்சிடும் சார். இங்கே இந்த ஏரியாவில் இது வந்து அருமையான வாட்டர் சோர்ஸ் சார். இது வந்து அது மட்டும் இல்லாமல் இது வந்து சயின்டிஃபிக்காக இதில் பார்க்குறப்ப இது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏரியாவுக்கு இது போதுமான அளவுக்கு தண்ணி கொடுக்கும். இது எப்படி டெக்னிக்கலாக நீங்கள் தண்ணி தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓ, சொல்ல முடியும் சார், கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆக்சுவலாக சார் இதில் வந்து இந்த P1 P2 C1 C2 இந்த ரெண்டு மெத்தடில் வந்து ரெண்டு பக்கமும் நாங்கள் வந்து ஒயரிங் கொடுத்துருக்கோம். ஒயரிங் கொடுத்தா அந்த ஹேமரில் வந்து உங்களுக்கு இதுலேருந்து 600 வோல்ட் கரண்ட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஆமாங்க, இன்ஜெக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வாட்டர் இருந்ததுன்னா இந்த கரண்ட் வந்து பாஸ் ஆகும். இப்போ வாட்டர் இருந்து பாஸ் ஆகிறப்ப எங்களுக்கு வந்து இதில் ஒரு ரீடிங் கிடைக்கும் சார். இதில் இதோட கோட்வேடு எங்களுக்கு கிடைக்குது. இப்போ இதில் வாட்டர் இல்லைன்னா இது வந்து ரெசிஸ்ட் ஆகாது. ஆகாது. இப்போ இதில் கிடைக்கிற அந்த ரீடிங்கை வச்சு தான் இப்போ நாங்கள் பார்த்த ரீடிங் வரைக்கும் ரீடிங் வரைக்கும் இதில் ஒரு 350 ரேஞ்சிலே தண்ணி கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு சோர்ஸ் இருக்குது. இதில் இப்போ ரெண்டு மெத்தடில் நாங்கள் இதில் வாட்டர் சோர்ஸ் செக் பண்ணிடுறோம் சார். ஃபர்ஸ்ட்டில் வந்து என்ன பண்ணிடணும்னா பாரம்பரியமான மெத்தடில் வாட்டர் சோர்ஸ் செக் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் வாட்டரோட ப்ரெஷர் வந்து நல்லா இருக்குது.
கிரவுண்ட் வாட்டர் வந்து இதுல நல்லா இருக்குங்க. மொத்தத்துல இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பர் ப்ராப்பர்ட்டி சொல்றீங்க, ஏன்னா தண்ணி தான் சார் மெயின், அதுக்கு தானே சார் எல்லாம் தவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? சூப்பர் சார். சார், இந்த இடமெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பிடிச்சிக்கோச்சுல்ல? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதாவது தண்ணி வசதி, கரண்ட் வசதி, எல்லா வசதி இருக்கு சார். எங்க ஓனர் பொறுத்த வரைக்கும் சொன்னது சொன்ன மாதிரி இருக்கு சார். சார், இந்த கோவலன் பேங்க் தென்றல் அவன்யூக்கு நான் தான் பெரிய மேனேஜர், இவர் வெறும் சின்ன மேனேஜர் தான். நான் வேறமா சொல்றேன் கேளுங்க, நீங்க கூட்டிட்டு வந்தவங்களுக்கு இடம் பிடிச்சி போச்சு. அந்த தண்ணி கண்டுபிடிக்கிற மெஷின்லாம் போட்டு காட்டினாங்களா பாத்தீங்களா, எல்லாம் வித்தியாசமா இருக்குல்ல சார். இது வரைக்கும் நான் எவ்வளவு ப்ராப்பர்ட்டி பாத்திருக்கேன் சார், ஆனா இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் நான் பாக்கல சார். நிஜமா சொல்றேன், இதான் இந்த கோவலன் பேங்கோட தென்றல் அவனியோட பெருமை. எங்க முதலாளி எல்லாத்தையும் வித்தியாசமா தான் செய்யக்கூடியவர். இன்னும் எத்தனையோ டெக்னிக்கலை கண்டுபிடிக்க போறேன் சார், அதனால அவங்களை இப்பவே இடத்த வாங்கி கொடுக்குறீங்க, புக் பண்றீங்க, பணத்தை கட்டுறீங்க, அதுல என்ன சார் சந்தேகம்? வாங்கதான் போவோம். அவங்களுடைய லாபத்தை மட்டும் கருத்துல எடுத்துக்கிட்டு அது இருக்கு இது இருக்கு அந்த வசதி இருக்கு இந்த வசதி சொல்லி பொய் சொல்லி கஸ்டமருக்கு இடத்தை கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம கோவை லேண்ட் பேங்க் வந்து அப்படி கிடையாது. எல்லா நிபுணர்களையும், அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நிபுணர்களை வரவழைத்து ஒன்னு ஒன்னையும் செக் பண்ணி அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கஸ்டமருக்கு அந்த இடத்த கொடுப்பாங்க. மறந்துடாதீங்க, கோவை லேண்ட் பேங்கில் வீட்டை வாங்குங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க.